இன்னைக்கு நம்மள பாத்தீங்கன்னா அஞ்சு புதுகள் மட்டும் இருக்கு. அந்த அஞ்சு புதுகள் மட்டும் வச்சு இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்றத சொல்லிதான் அவசியம் கிடையாது. போன வட்டம் பண்ண மாதிரி தான், ஆனா இதோட சுத்தி வச்சு பண்ண போறது கிடையாது. அதுக்கு மேல நம்மகிட்ட ஒரு பிக்கஸ்ட் கார் இருக்கு. வேகா கம்பெனி தான். இருந்தாலும் மேபி 800 ரூபா ஹெல்மெட் வாங்கினால உடஞ்சிச்சான எல்லாம், ஆனால் 900 ரூபா தான் போச்சு. மேபி மேலே இருக்க மெட்டீரியல் வந்து ஸ்ட்ராங்காக குவாலிட்டியில் கூட. சரி, அடுத்த ஹெல்மெட் எப்படி உழைக்குதுன்னு பார்த்துடலாமா? ஸ்ட்ரட்ஸ் எடுத்து பார்க்கலாம். ஓகே, இது 1000 ரூபா ஸ்ட்ரட்ஸ் கம்பெனி ஹெல்மெட்டு. இது வந்து பிராண்டடாக ஹெல்மெட்டு. இது உழைக்கான்னு பார்ப்போமா? பேக்ல
இது 1000 ரூபாய் ஸ்டட்ஸ் ஹெல்மெட் ரெண்டு தடவை வீல் மேல ஏறிடுச்சு ஆனா ஹெல்மெட் பாருங்க அப்படியே இருக்கு லைட்டா சப்பனஞ்சு மட்டும் தான் இருக்கு பாருங்க சோ இப்ப மூணாவது அட்டெம்ட் ட்ரை பண்ண போறோம் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ண ஹெல்மெட்லாம் ரெண்டு அட்டெம்ட் கூட தாங்கவே இல்ல சுத்தமா சுக்குநூறா போயிடுச்சு ஃபாஸ்டா பயங்கர ஃபோர்ஸ் ஏத்துனாதா இந்த ஹெல்மெட் உடையவே செய்து அதுவும் பேக் சைடு பாத்தீங்கன்னா இந்த இங்க பாருங்க நல்லா பாருங்க இங்க தான் லைட் உடைஞ்சிருக்கு அண்ட் மேல டாப் அண்ட் சைடுல பாருங்க இந்த சைடு பாருங்களே அந்த அளவுக்கு பெருசா உடையவே இல்ல டேமேஜ் அந்த அளவுக்கு ஆல அது எவ்வளவு தடவை ஏத்துறோம் நீங்களே பாத்துるப்பீங்க நாலு தடவை ஏத்துறோம் நாலு தடவை ஏத்துறப்ப தான் உள்ள உடையவே செஞ்சிருக்கு சோ இன்னைக்கு ரேஸ்ல பாத்தீங்கன்னா வின்னர் அப்படினா அது நம்ம ஸ்டட் அப்படி தான் சொல்லணும் சோ இது வரைக்கும் நம்ம பண்ண டெஸ்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டட் நல்லாவே உழைக்குது ஓகேவா